தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு புஸ்தகம் 42:10. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் கொஞ்சம்தான். ஆனால் யோபுவை கவனித்து பார்க்கிற பொழுது அவன் எல்லாவற்றையும் சகலவற்றையும் இழந்து விட்டான். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். நம்முடைய சொத்து பத்தி எல்லாம் போய்விட்டது, சரீர சுகம் போய்விட்டது. கூட இருக்கிற மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று. நண்பர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை என்று. ஆனால் அவன் கர்த்தரை மட்டுமே பார்த்திருந்தான், கர்த்தரை மறுதளிக்கவில்லை, அவன் யாரையும் கடிந்து கொள்ளவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யோபுவை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், பாருங்க, ஆமென், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் பாருங்க. இவன் சிநேகிதர்களுக்காக, நண்பர்களுக்காக ஜெபிக்கிறான். ஆமேன். நமக்கு இருக்கிற பிரச்சனைகளையே நாம் பார்த்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், ஆமேன், நம்மை ஆமேன் நாம் எப்படி வாழ முடியும்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவைகள் 1000 இருக்கலாம், பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், ஆனால் நண்பர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? இங்கே யோபு ஜெபித்தான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். உன் வாழ்க்கையிலே சிறையிருப்பு மாற வேண்டுமா? மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். இன்றைக்கே உன் சிறையிருப்பு மாறும். எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு என்று சொல்லி, ஆமேன், என் தாய் தகப்பனுக்கு, எனக்கு என்று சொல்லி வாழ்கிறதை விட்டு, ஆமேன், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நிச்சயம் நம்முடைய சிறையிருப்பு மாறும். பல நாளாயிருந்த, பல ஆண்டுகளாயிருந்த, காலாகாலமாயிருந்த சிறை வாழ்வு இன்றைக்கு மாறப்போகிறது. கர்த்தர் நிச்சயமாய் மாற்றத்தை கொடுப்பார். அவரை விசுவாசிப்போம், நம்புவோம். ஆமென். காட் பிளஸ் யூ.